Hello friends, welcome to Uma's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு breakfast recipe தக்காளி தோசை. இந்த தக்காளி தோசைக்கு அரிசியை மதியமே நீங்க ஊற வச்சிட்டீங்கன்னா டின்னருக்கு 10 15 நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிரலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி 1/2 கிலோ, நான் 1/2 கிலோ எடுத்துக்கேன். நீங்க திருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கூட ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி 200 கிராம், பச்சரிசி 100 கிராம், தேங்காய் 1/4 கப், சிகப்பு மிளகாய் 8, கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். இந்த தக்காளி தோசை நைட் டின்னருக்கு செய்யறதா இருந்தா மதியமே இட்லி அரிசி 200 கிராம், பச்சரிசி 100 கிராம் ரெண்டையும் ஒன்னா கலந்து நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு 3ல இருந்து 4 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அது கூட தேங்காய் 1/4 கப், சிகப்பு மிளகாய் 8, 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பு, தக்காளி 1/2 கிலோவை சன்னமா கட் பண்ணி இதல போட்டு அரைச்சுக்கோங்க. இந்த தக்காளி பேட்டரை ரொம்ப கொரகொரன்னும் இல்லாம ரொம்ப மையாவும் இல்லாம மீடியமா அரைச்சு எடுத்துக்கோங்க. இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி தோசை பேட்டரை தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சு இதில் சேர்த்துருங்க. தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், நீங்கள் தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ரவா நல்லா காஞ்சதும் ரவா தோசை போல் இந்த பேட்டரை ஊற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆர்டினரி தோசை போல் சீக்கிரமாக இந்த தோசை வெந்துடாது, ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் இதை திருப்பி போடுங்க. இந்த தோசை ஓரத்தில் கிறிஸ்பியாகவும் மத்தியில் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த தக்காளி தோசைக்கு தேங்காய் சட்னி, சர்க்கரை, தேன் இது எல்லாமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.